ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு உளுந்து வடை செய்ய போகிறோம். நீங்கள் நார்மலாக செய்கிற உளுந்து வடையை இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிளாஸ் அளவிற்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன், அரை கிளாஸ் அளவிற்கு கடலைப்பருப்பு. இது போல் போடுறதுனால நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசி. இது வந்து நம்மளுக்கு மேலே நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்காகவும் எண்ணெய் நிறைய இழுக்காமல் இருக்கிறதுக்காகவும் செய்கிறது. இதை நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு ஒரு மணி நேரம் அளவிற்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜார்லேயே போட்டுக்கலாம். அந்த பருப்புங்களெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டு இஞ்சி ஒரு 1 inch அளவிற்கு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம மாவில் தேவைன்னா உப்பை சரி பார்த்து போட்டுக்கலாம். நல்லா துருவுன கேரட் ஒரு கைப்பிடி அளவு இது போல் துருவிக்கோங்க. மெல்லிசாக துருவுன கோஸ் ஒரு கைப்பிடி அளவு. காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், கொடை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வடை கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை நீங்கள் மாவுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நல்லா மெல்லிசை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நிறையா போட வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா காய்கறிகள் நிறைய சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பருப்பு வகைகளை அரைக்கும் போது நிறைய தண்ணி விடாமல் அரைச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் 1 spoon அளவிற்கு அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால 1/4 spoon அளவிற்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லா மாவையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு வடை போட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்தோம்னா நம்ம கைகளில் நிற்கணும், உருட்ட வரணும். இப்போ வந்து நம்ம வடைகளை பொறுக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். ஒவ்வொரு வடை போடும் பொழுதும் நம்ம கைகளை தண்ணியில் நனைச்சிட்டோம்னா மாவு வந்து கைகளில் ஒட்டாது. நம்ம ஒரே கையிலேயே நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வடைகளை போட்டுக்கலாம். நம்ம இது போல் நடுவில் ஓட்டை போட்டு நம்ம வடை போடுறதுனால நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். நடுவுலையும் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் போடுறோம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு அடிக்கடி வடைகளை திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல கோல்டன் கலரான வெஜிடபிள் வடை கிடைக்கும். இந்த வடையை ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதே போல் எல்லா வடைகளையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கோங்க. வடைகளை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 வடைகளாக போடணும். அப்போ தான் நல்லா வடைகள் தாராளமாக நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். நம்மளோட வெஜிடபிள் வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதாரணமாக செய்கிற வடைகளை விட இது போல் காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஒயிட் ரைஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். நிறைய எண்ணெயும் நம்மளுக்கு இழுக்காது. பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த வெஜிடபிள் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.